பிக் பாஸ் சீசன் த்ரீல இன்னைக்கு வைல்ட் கார்டு என்ட்ரி மூலியமா கஸ்தூரி அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்த கஸ்தூரி மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சரவணன் வெளில போன விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்திருக்கிற கஸ்தூரி பல கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா சாக்ஷி அப்புறம் கவின் இவங்க ரெண்டு பேருக்கிட்ட நெருக்கமா அதிக விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சரவணன் எதுக்காக வெளில போனாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். நான் வெளில இருந்து எல்லா விஷயங்களையும் பார்த்து தான் வந்துட்டு இருக்கேன். கமல் சார் எபிசோட் அன்னைக்கு அவர் பெண்களை பத்தி பேசின விஷயத்தால தான் அவர் இன்னைக்கு வெளியேற்றப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் சரவணன் வெளில போனதுக்கான காரணம் தெரிய வந்திருக்குது. அதே மாதிரி கஸ்தூரி அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பல மீடியாஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுல என்னென்ன விஷயங்களா ஷேர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்க போறோம். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சுத்தி எது நடந்தாலும் அதை கண்டுக்காம அமைதியா கேட்டுட்டு போறாள் நான் கிடையாது. நான் ஒருவேளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனேன்னா தேவையில்லாம அனாவசியமா சண்டை போட போறது கிடையாது. என்னை பத்தி யாராவது தப்பா பேசினாங்கன்னா அதை கேட்டுட்டு சும்மா போற ஆளும் கிடையாது. சோஷியல் மீடியாவில் கூட நான் போடுற கருத்துக்கு முகம் தெரியாத நிறைய பேர் கெட்ட வார்த்தையில் யூஸ் பண்ணி திட்டுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நான் பதிலடி கொடுத்துருவேன். ஆனால் நேருக்கு நேராக பிக் பாஸ் வீட்டில் பேசும்போது நான் அமைதியாக தான் பேசுவேன். எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த சரவடியெல்லாம் வெடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஒருவேளை இப்போ நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனேன்னா உள்ளே இருக்கிற நிறைய பேரை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும். அவங்க ஒவ்வொருத்தவங்களும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த கேம் ஸ்ட்ராட்டஜியை நான் வெளில கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ரொம்ப கான்ஃபிடண்டாக சொல்லியிருக்காங்க. போன புதுசில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அதை நான் வாய் திறந்து ஓப்பனாகவே கேட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் பிக் பாஸ் வீட்டில் போகிறதுக்கு எனக்கு ஒரு பயம் இருக்குது. அதாவது சேரன் சார்லாம் போயிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் வச்சுட்டு இருக்காங்க. யார் யார்கிட்டே போய் பேச்சு வாங்கிட்டு இருக்காரு அதுக்கான கட்டாயம் என்னன்னு எனக்கு தெரியல. அதாவது மீரா பாஷையில் சொல்லணும்னா என்ன உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியல மச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மீரா இஷ்யூ இப்போ நான் உள்ளே இருந்திருந்தேன்னா நீ அழுவாத நீ தைரியமான பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த பிரச்சனையை உள்ளதும் கொண்டு போய் விட்டுருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிக் பாஸ் உள்ள போனதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்பேன். ராஸ்லா கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி வந்து எதுக்காக நீ மௌன விரதம் இருக்கிற. சேரன் சார் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. எப்படி உங்களால் கோவப்படாமல் இருக்க முடியுது அதை கற்றுக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் நான் அவர்கிட்ட கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. மதுமிதாவை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் கேட்க மாட்டேன், அவங்களோட குரலையும் அவங்களோட கம்பீரத்தையும் கடன் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தர்ஷன் கிட்ட போய் கேட்க வேண்டிய முதல் கேள்வி அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு நான் கேட்க போறேன். அதுக்கப்புறம் முகேன் தர்ஷன் இவங்க ரெண்டு பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜென்யூனாக ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு முகேன் கிட்ட சொல்றதுக்கு ஒரு கதை இருக்கு. அவர் பாசத்துக்காக ஏங்குறேன்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு என்னோட கதையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியும் கஸ்தூரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சாண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் 3 அப்படிங்கிறது சாண்டிக்காக உருவாக்கப்பட்ட விளம்பர படம் மாதிரியே தெரியுது. அவரோட எல்லா திறமையும் வெளில வந்துட்டு இருக்கு. எல்லா விஷயத்தையும் கரெக்டாக போயிட்டு இருக்காரு. ஆனால் நான் உள்ளே போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டுவார் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ரொம்ப சிரிச்சுட்டே பேசியிருக்காங்க. அபிராமியை பொறுத்த வரைக்கும் கேட்குற முதல் கேள்வி, நீங்கள் எந்த கடையில் ஃபஸ்ட்டு கிளிசரின் வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எதுக்காக அவங்க எல்லாத்துக்கும் அழுதுட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் தான் அவங்கள்ட்ட போய் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கஸ்தூரி ரொம்ப ஃபன்னியாக பேசியிருக்காங்க. அடுத்து கவினை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்குது, நல்லா பார்க்க லட்சணமாக இருக்கார். ஆரம்பத்தில் அபிராமி வந்து லவ் சொன்னப்போ வேணான்னாரு, அதுக்கப்புறம் இதுக்கு சாக்ஷி லாஸ்ட் எப்படி போனாருன்னு தெரியல. இதை பற்றி நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சரவணன் சார் அவர் பண்ண தப்பை வந்து ஃபீல் பண்ணி ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொன்னார். அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து எதுக்காக மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் வெளில அனுப்பினாங்கன்னு தெரியல. அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் அப்படிங்கிற மாதிரி கஸ்தூரி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டட் ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.